மாண்புமிகு இதயம் புரட்சித் தலை அம்மாவுடைய வழிகாட்டலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் நம்முடைய ஜெயக்குமாருடைய சட்டமன்ற தொகுதியில் இன்று மட்டும் 1752 மிதிவெடிகள் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி மாவட்டத்தை பொறுத்தவரையும் 5204 மிதிவெடிகள் வழங்குவதற்கும் பல்வேறு இடங்களிலே வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த மதத்தை பின்வருமாக பல்வேறு கருத்துக்களை முன்வச்சிருக்காரு. ஒரு அமைச்சர் இது போன்ற செயல்களில் ஈடுபடலாமா, இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கலாமா? இப்போ நேற்றைக்கே இந்த கேள்வி எழுப்பப்பட்டு எங்கள் தரப்பில் வந்து பதில் சொல்லப்பட்டது. ஒரு அது வந்து ஒரு கட்சியினுடைய கருத்தே இல்லை, அவரை பொறுத்தவரையில் வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தாக வந்து அவரை பொறுத்தவரை அவர் சொல்லியிருக்காரு அவர். ஸோ அது வந்து அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வழக்கமாக வந்து ஆளுநர் மாளிகையில் போய் அவங்க கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பேசுங்கிற அவர் உள்நோக்கு எதுவும் கிடையாது. இல்லை இப்போ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அவர் வந்து இப்போ வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு சொன்னால் அவருடைய கருத்தாக தான் வந்து அவர் சொல்கிறாரு. கட்சியுடைய கருத்தோ இல்லை அரசுடைய கருத்தோ கிடையாது. ஸோ கட்சியுடைய கருத்தோ அரசுடைய கருத்தாக இல்லாத பட்சத்தில் ஆளுநர்கிட்ட எப்படி போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதனால் அது குறித்து வந்து வழக்கமாக கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கொடுக்குறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அதை பொறுத்தவரையிலும் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு கொள்கை முடிவுகள். ஆகவே கொள்கை முடிவை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு இதை பற்றி வாபஸ் பெறவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அதே தீர்ப்பை தான் வழங்கியிருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இல்லை இல்லை இல்லை, நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸ் தான், நாங்கள் அல்ல. ஆனால் அமல்படுத்தியது இவர்களை தவிர கொண்டு வந்தது அவர்கள் தான். அப்போது ஆட்சியில் இருந்தார் அவர்களை கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு போனவர், சிறைக்கு போனவர், தியாகம் பண்ணவர், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து ஜெயிலுக்கு போனவர், சிறந்த சொற்பொழிவாளர், சிறந்த பேச்சாளர். இப்படி வந்து அவ்வளோ பட்டங்கள் யார் கொடுக்கலான்னா உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கலாம். இந்த உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறதுக்காகவே நடக்கிற போராட்டம் இது. ஓகே.